சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 91 ரூபாயை கடந்தது. டீசலுக்கு லிட்டருக்கு 28 காசுகள் அதிகரித்து 84 ரூபாய் 44 காசுகளுக்கு விற்பனை. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக பெட்ரோல் விலை சதம் அடித்தது. மராட்டிய மாநிலம் பர்பானி மாவட்டத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 16 காசுகள். பெட்ரோல் டீசலை தொடர்ந்து சமையல் எரிவாயு விலையும் 50 ரூபாய் வரை உயர்கிறது. டெல்லியில் விலை உயர்வு அமலுக்கு வந்தது. சென்னை உட்பட நாட்டின் பிற இடங்களில் விரைவில் அமலாகிறது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். மாதாந்திர பட்ஜெட்டில் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று ஏழை எளிய நடுத்தர மக்கள் கவலை. அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்டுகிறதா பாரதிய ஜனதா? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தனியே சந்தித்து பேசினார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தும் பாமக தேமுதிக தலைவர்கள் புறக்கணிப்பு. பிரதிநிதிகளை மட்டும் பங்கேற்க செய்ததால் அதிமுக கூட்டணியில் சலசலப்பு. அதிமுக ஆட்சியாளர்கள் மீது மேலும் ஒரு ஊழல் பட்டியல் தயாராகி வருவதாக மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று உறுதி. நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் ஃபாஸ்டாக் கட்டாயம். ஃபாஸ்டாக் இல்லாவிட்டால் இரு மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.